நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம் நேயர்களே. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம மூணு நாள் சிஸ்டம் படி இதை பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் செய்தி இருக்கும், அப்புறம் ஆடியோ செய்தி, அவர் ஃபோன் உரையாடல் இருக்கும், அதுக்கப்புறம் எண்டிங் செய்தி இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அண்மையில் ஒரு மனிதனுடைய பதிவு என்னை வெகுவாக பாதித்து விட்டது. மனதால் அந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியாத பட்சத்தில் இந்த ஒரு பதிவை நாங்கள் யூடியூப் சேனலில் பதிகிறோம். பதிந்த நபர் வந்து பாண்டியன் என்று சொல்லுகிறார் தெரிய வந்தது. இயேசு வந்து கிளியோபாட்ரா எகிப்து ராணியின் மகன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தக புழுவிற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த செய்தியை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதனால் பொறுமையாக இந்த செய்தியை கேட்டு நீங்கள் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்கி புறஜாதிகளிலே என் தெய்வத்தை என் இரட்சகரை அவமானப்படுத்துகிற விதமாய் பேசுகிறவர்களுக்கு சாட்டையடியாக இந்த களையெடுப்பு செய்தியை நாங்கள் உலகத்தில் பதிகிறோம். கிளியோபாட்ராவின் மகன்தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன வார்த்தை இருதயத்தை பாதித்தபடியினால் என் தெய்வத்திற்கு அடியேன் செய்கின்ற நன்றிகடனாக பதிந்த ஆளுக்கு இந்த காரியத்தினுடைய தீர்வை பதிவதற்காக முன் வந்திருக்கிறேன். லிங்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பதிந்தவர் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்கிற தலைப்பிலே நடத்துகிற யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறார்கள். இவருடைய பெயர் என்னென்று கேட்டால் பாண்டியன் என்பது இவருடைய பெயர். நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலோட நேயர்களெல்லாம் அதை பார்த்து அவரை எப்படி திருத்தணும், உங்களும் திருத்த வேண்டும் உங்களை முடியுமோ அப்படி திருத்துவதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். இவர் சொல்லியிருக்கின்றார் இந்த செய்தியிலே, தஜ்ஜால் என்பது மோசே என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அதாவது சாத்தான் வந்து கடவுளும் அவருடைய தூதனுமாகிய மோசே பெரிய சாத்தான் என்றும் சித்தரித்திருக்கிறார். அவர் நம்புகிறதான காரியங்கள் எல்லாம் இறைவனாக அவர் கொண்டு வருகின்றார். அவருக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக கிறிஸ்தவத்தின் உண்மையான காரியம் என்னவென்று இதுவரை அவர் கேட்டிராதபடியினாலே அவருக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக இந்த செய்தி பதியப்படுகின்றது. தஜ்ஜால் என்கிறது மோசே அல்ல, ஐயா பாண்டியன் அவர்களே, நீர்கள் தான் தஜ்ஜா, உம்மை சார்ந்தவர்கள் தான் தஜ்ஜாக்கள். இது தெரியாமல் நீங்கள் பதிவிட்டிருப்பது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனுக்கு இவர் ஒரு புத்தகப்புழு அறிந்து கொள்வதற்காக அறிமுக செய்தியை சொல்லுகிறேன், கேளுங்கள். உலகில் புத்தகத்தையும் விரியன் பாம்பு குட்டிகள் கூறும் புராணத்தையும் நம்புகிறவர் இவர். நல்ல சிந்தனையாளர், பல புரட்சிகரமான கட்டுரைகள் எழுதி மக்களுக்கு வெளிப்படுத்துபவர். நானே இவருடைய பல செய்திகளை கேட்டு வியப்படைந்திருக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்று சொன்னது போல இந்த உலக ஞானி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனே கடித்த கதையாக அங்கும் இங்கும் கை வைத்து கடைசியில் இயேசுவின் மேலேயே கை வைத்து விட்டார். அதனால்தான் இந்த களையெடுப்பு செய்தி நாம் பதிகின்றோம். அதற்குள்ளாய் பிரயாணம் செய்வோம். அடியேனை இரட்சித்து வழிநடத்தின எம்பெருமானா இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதத்திலே இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன். ஹலோ பாண்டியன் சார், வணக்கம். இந்த காணொளியில் அடியேன் சத்தியத்தை உன்போன்ற அறிவியல்களுக்கும் ஏட்டு சுரக்காய்களுக்கும் கூறுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். எங்கள் நேயர்களுக்கு நான் சொல்ல வர்றதுக்கு முன்னால் இந்த பதிவை பதிந்ததான உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறோம். என்ன கதை சொன்னால், மந்திரவாதி பழனியப்பன். அந்த கதையை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அந்த மந்திரவாதி பழனியப்பன் யாரென்று கேட்க விரும்பினால், பார்க்க விரும்பினால் நம்முடைய ட்ரூத் விட்னஸ் என்கிறதான லிங்குக்குள்ளாக அந்த சாட்சிகள், அவருடைய சாட்சி 8 பாகமாக பதித்து வைத்திருக்கிறோம். நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். அவர் வந்து ஒரு பெரிய மந்திரவாதி. நீங்கள் பார்க்குற நித்யானந்தா சத்குரு இவங்களாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அவருக்கு முன்னால். பெரிய ஆள், 30 முக்கோடி தேவர்களையும் கட்டத் தெரிந்த பெரிய மந்திரவாதி.
இவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், ஒரு நாள் எப்படியாவது 30-30 தேவர்களையும் கட்டிடணும் சொல்லி ஒரு பவர் ஒரு கிரகண அமைப்பு சார்ந்த நாட்களிலே நாள் குறித்து ஒரு கிணற்றுக்குள்ளாக தாமரை இலை விரித்து அதன் மேலே அமர்ந்திருந்து நீருக்கு மேலே இருந்து அவர் மந்திரங்களை ஓதுகிறார். 30-30 தேவர்களும் வந்து இவரிடத்திலே சரணடைந்து எல்லோரும் தங்களோட சக்திகளை இவர் கொடுப்பதாக வாக்களித்து விட்டார்கள். மந்திரம் பண்ணி கொண்டிருந்ததான பழனியப்பன் மந்திரவாதிக்கு ஒரு நப்பாசை, ஒரு பேராசை. அது என்னவென்று கேட்டால், எல்லா தேவர்களையும் நான் வந்து தேவதைகளையும் நான் வந்து என்னுடைய இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டேன் இல்லையா, இருக்கிறது ஒரே ஒரு ஆள், உலகத்தையே ஆளுகின்ற தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவரை மட்டும் நான் என்னுடைய அண்டரில் கொண்டு வந்துட்டா உலகத்தையே நான் ஆள முடியும்னு சொல்லி ஒரு பேராசை கொண்டு மந்திரம் பேசுகிறார். மந்திரம் பண்ண ஒரு பெரிய ஒளி திடீர்னு வந்து இவர் மந்திரமும் போச்சு எல்லாம் போச்சு, தண்ணிக்குள்ளே மூழ்கி உள்ளே போயிட்டார். அதனால் ஏதோ அங்கே அந்த கடவுளை சொன்னேன் இந்த கடவுளை சொன்னேன்னு சொல்லி இயேசுவையும் இழுத்தீர்கள் என்றால் நிலைமை படுமோசமாகிவிடும். கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அந்த ஆள் மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியில் இயேசுவுக்கு பெரிய ஊழியக்காரராக மாறிட்டார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு ரட்சிப்பை உங்களுக்குள் உருவாக்க வேண்டும், நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று தேவன் நோக்கமாக இருந்தால் இந்த செய்தி உங்களை கண்டிப்பாக சரி செய்யும் என்று நான் நம்புகிறேன். இதில் நீர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் இல்லையா, இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் நேயர்களே, இவர் இவருடைய எண்ணங்களிலே எப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை அவரோடு அடியன் பேசின ஃபோன் உரையாடலிருந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் எல்லாமே நான் வெளியிடலை, கட் பண்ணி தான் வெளியிட்டிருக்கிறேன், எல்லாம் வெளியிட்டால் நல்லா இருக்காது. சில முக்கியமான காரியங்களை நீங்கள் கேளுங்கள். கேட்ட பின்பு இவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய விசுவாசத்தை காண்பீங்க. எப்படியாவது அவர் மனம் திரும்பினார் என்றால் கோடி புண்ணியமாக இருக்கும். சார், அந்த சாத்தானை கொண்டு வர்றீங்க, பைபிள் வந்து வேற மாதிரில சார் எழுதிருக்கு. நீங்க என்ன சமயங்கள், கிறிஸ்டியானிட்டியா இஸ்லாமா, அல்லது என்ன பேர் சொன்னீங்க? நினைக்கிறீங்களா? இல்ல, அது இப்போ இல்லங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பைபிள்னு சொல்றது ஒரு மத புஸ்தகமா கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது ஆமா அதேதான் இந்து மதம் நம்பிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து முருகன் வந்து கடவுள் அவர் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றீங்க நீங்க? முருகன் புள்ள இல்லன்னு சொல்லலையா, புள்ள இல்லன்னு நான் சொல்றேன், அவன் புள்ளன்னு தானே சொல்லியிருக்கான் பிராமணன். ஆமாங்கய்யா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு மதத்தை வந்து, அதாவது ஒரு கிறிஸ்டின் மதத்தை வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஹிந்து மதத்துல இருக்கிறத வந்து கடவுளா முருகன் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு விநாயகர், உங்களுடைய சிம்பிள் வந்து விநாயகருடைய இதெல்லாம் வந்து முக்கியமா வச்சிருக்கீங்க. அப்பதான் நம்புறதுன்னு வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ நம்புறது மாதிரி வைக்கும் போது அது வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில வச்சிருக்கீங்க? குரான நீங்க நம்புற அளவுக்கு கூட பைபிள நீங்க நம்பல, அதுக்காக நான் கேக்குறேன். இந்து மதம் போலயே முட்டாள்தனமான மதம் தான், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுறேன், பதிவு பண்ணல. ஓஹோ, வரலாறு நீங்க இஸ்லாமியருடைய வந்து நல்லதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் இஸ்லாமியர் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் பெட்டர்ன்றேன். ஏன்னா இது வந்து இதெல்லாம் இஸ்லாம உருவாக்குனது வந்து முகமது இஸ் நாட் எ ஜூ, இட்ஸ் நாட் எ ஜூ. சரி, ஆனா கிறிஸ்டியானிட்டியும் இந்து மதத்தையும் யூதர்கள் தான் உருவாக்குனாங்க. இப்ப அது பாருங்க,
ஒரு பாம்பு சொல்லுது அந்த பழம் சாப்பிடுறாங்க, பழம் சாப்பிட்ட உடனே நரகத்துக்கு வந்துடுறாங்கன்னு அவன் எழுதி வச்சிருக்கான் கிறிஸ்தியானிட்டில. சரிங்க, ஆச்சுங்களா? ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்ன, இட்ஸ் எ விஸ்டம். என்ன நமக்கு வந்து அதுதான் ஞானம், ஞானம் தான் நமக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கும். நமக்கு வந்து அந்த அப்படின்னா அந்த பாம்பு என்ன, அது குண்டலினி பாம்பு. நானும் என் வீடியோல போட்டு காமிச்சேன். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சது. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடவுள் சொல்ற மாதிரி, கடவுள் சொன்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் வச்சுக்கோமே, கடவுள் சொல்ற மாதிரி வரும் பொழுது ஒரு சர்ப்பம் வந்து அங்க பேசுறதா அதுல வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப எழுதப்படும் பொழுது ஒரு பாம்பினுடைய பேச்ச முக்கியத்துவப்படுத்தலாமா, இல்ல கடவுள் நம்புறத முக்கியத்துவப்படுத்தலாமா? இல்லங்க எனக்கு டவுட் வந்து, இப்ப வந்து நீங்க குண்டலினி சொல்றீங்க, அத சர்ப்பங்கிறது குண்டலினி தான். ஆமா, குண்டலினி அப்படிங்கறது வந்து சர்ப்பம் இல்லீங்களா, பாம்பு இல்லீங்களா, வேற யாரு? பாம்புதான், பாம்பா உருவகப்படுத்திருக்காங்க. அது பாம்பு கிடையாது, பாம்பா உருவகப்படுத்திருக்க. ஓ ஓ ஓகேங்களா, சரிங்க. இப்ப உண்மையிலேயே அவன் கிறிஸ்துவ என்ன சொல்றான், அறிவை தேடாது, அறிவை தேடாது, நீ சும்மா சாப்பிட்டு பண்ணி மாதிரி கடன்றான். அறிவை தேடுனா அது வந்து நடந்துட்டு போகும்னு அவன் சொல்றான். முழுக்க முழுக்க தப்பான விஷயம் சொல்றதான். சார் இது நல்ல விளக்கம் சார். இப்போ வந்து இப்போ இன்னொரு சின்ன டவுட் சார், இப்போ வந்து நீங்க பைபிள் வந்து ஒரு மனுஷன் எழுதுனா அது வந்து உண்மையா புக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு வெளியில எழுதப்பட்ட ஒரு வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு கதையை எடுத்துட்டு வந்து கிளியோபட்ரோட மகன் சொல்லி இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது எப்படி சார்? என் நண்பர்கள் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, உங்க ஆள் என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் வரலாறு முக்கியப்படுத்தும் போது சொல்லுங்க சார். நான் வந்து முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கணும். பல தடவை சொல்லியிருக்கேன், நான் என்ன அந்த கிரைஸ்து ஆராய்ச்சியில நான் என்ன வெளிப்படுத்தல, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அவர் வந்து கிளியோபட்ராவோட கொண்டுதான், ஓகேங்களா? அது எப்படி கொண்டு வருவீங்க? நான் மட்டும் ஆராய்ச்சி இல்லை, இது அவர் வந்து அந்த இது இதுக்கெல்லாம் நிறைய வெஸ்டர்ன் ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நானே ஒரு வீடியோ வந்து ஜீசஸ் ஆன் தி கிராஸ் ஃபார் சம்மன் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுலயே நான் சொல்லாம விட்ட பகுதி ஒண்ணு உண்டு. அப்ப நான் சொல்ல வேணாலே விட்டுட்டேன் ஒண்ணு. கிறிஸ்து வந்து சிலுவையில சாவல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லுங்க, சாகல என்ன போறாரு, அவருங்க காப்பாத்திடுறாங்க. அவரை யாரு காப்பாத்துறாங்க? அவருடைய தங்கை மேரி மக்தலீன் அப்படின்ற தங்கையும், மத்த அவங்க ஜான் அவருடைய டிசைபிள் தம்பியும், அப்புறம் இது சென்டூரியன்ஸ், ரோமன் சென்டூரியன்ஸும் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. சரிங்க, அவருக்கு எவருங்க, அவருக்கு தாகமும் தண்ணி கேட்கிறாருங்க. அவருக்கு வந்து வினிகேர்ல வந்து மயக்க மருந்து கொடுத்து அதை கொடுத்துறாங்க, சித்தம் போட்டு அவரை மயக்கம் வர வைக்கணும்னு. சரிங்க, ஓகேங்களா? சரிங்க, அது சிலுவையில் அறையப்பட்ட நாள் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சப்பாத்து. சப்பாத்துனா அவங்களுக்கு பீஸ் யாரு, இவங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில வந்து சிலுவையில் அரைஞ்சா ரெண்டு நாள் அவங்க சாவ மாட்டாங்க, ரெண்டு அல்லது மூணு நாள் கழிச்சு தான் சாவாங்க. அவன் சப்பாத்து நடக்கும்போது இவங்க வந்து துடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா, அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே துண்டுடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து காலை வெட்ட வராங்க, ரெண்டு கால வெட்டிடுறாங்க. உதவியோட அவரை சிலுவையிலிருந்து சிலுவையிலிருந்து அந்த ரெண்டு கையில ஒரு ஆணி, இந்த ஒரு கையில ஆணி, ரெண்டு கால ஆணி தானே, அப்படியே அவரை கொண்டு போயிட்டு ஒரு குகையில வச்சு அவருக்கு வந்து சித்த மருத்துவத்தை கொடுத்து மூணு நாள் அவரை வந்து நல்லா ஓய்வு எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் அவங்க டிசைபிள்ஸ்லாம் ஒரு காட்சி தந்துட்டு இங்க இருந்து அவங்களை கொண்டுடுவாங்க அப்படின்னு ஒண்ணு. அவர் காஷ்மீர்ல வந்து தனது தந்தையான, அதாவது இவருக்கு அப்பா ஒன்றுதான், அப்பா ரெண்டு பேர், இவருக்கு அதாவது இவருடைய அப்பா வந்து ஜூலியஸ் சீசர்,
அந்த மேரி மெக்டலினுடைய அப்பா வந்து ஆண்டனி, ரெண்டு பேருமே உங்க அம்மா தான் பொண்டாட்டி புரியுதுங்களா? மேரி மெக்டலினுக்கும் மேரி மெக்டலின் வந்து அதாவது கிளியோபாட்ராவுக்கும் ஜூலியஸ் சீசர் அண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்து அந்த பொண்ணும் மத்தவங்களும் அந்த பொண்ணும் அப்புறம் அப்படியே காஷ்மீர்ல வந்து 93 வயசு வரைக்கும் அவரு அவர் வந்து 39-40 சொத்துக்கள்தான் அவர் சிறையில ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரு காஷ்மீர் வந்து காஷ்மீர்ல 93 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் 53 வயசு வருவாங்க. நிறைய பிள்ளைங்க பெற்றாரு. அவருடைய சமாதி அங்க இருக்கு. இன்னும் ஒண்ணு, இந்திய பிராமணைய காஷ்மீரி முஸ்லிம்ஸை வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னா இது ஒரு காரணம். ஏன்னா அவங்க ஜீசஸோட பிள்ளைங்க, ஜீசஸை வந்து யூதர்களுக்கு பிடிக்காது. சரிங்க, வேளாங்கண்ணி வேளாங்கண்ணினா அந்த இடத்துல உள்ள கண்ணி, அந்த இடத்தோட தன் தேவதை. வேளாண்மை கண்ணி. ஓ ரைட் ரைட் ரைட். பச்சையம்மா தான் அது. பச்சையம்மா கோயில மேரி கோயில மாத்திட்டானுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மாரிதான் மேரி, மாரியம்மன் தான் மேரி, வேற ஒண்ணும் கிடையாது. ஓ எல்லாம் இங்க தமிழ் ஆசிரியத்துல இருந்து வச்சிருக்காங்க. கிறிஸ்டியானுக்கா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், மகாபாரத ராமாயணம் அந்த கௌரவர்கள் செமையா இருக்குது, நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது வந்து இப்போ கிளியோபாட்ராவுடைய மகன் கொண்டதுக்கு ஜூலியஸ் சீசரும் கிளியபுரம் வரேன்னு கொண்டா எப்படி அதை கொண்டு புரிய மாட்டேங்குது. ஏன்னா வேதத்துல வந்து முக்கியமான ஒரு இதே எல்லாம் நம்புறதுதான். நீங்க இல்ல, ஒரு எதிர்பார்த்த உருவாக்குறதுக்கு தான் அதை நான் போட்டேன். நான் முழு கிறிஸ்டியானிட்டி எப்ப நோவாவில தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் என்ன நடந்ததுன்றது நான் ஒரு வீடியோவை, தனி வீடியோ சின்ன ஆய் வீடியோ போட போறேன். சரி சரி. எப்படி நோவா கப்பல் எப்படி போயிச்சு, எப்படி அராரத்து மலை மேல தங்கிச்சு, என்ன ஆச்சு, அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, எப்படி எல்லாம் அவங்க தெரிஞ்சாங்க, அது முழு வரலாறையும் நான் சொல்றத ஒரு வீடியோ போட்டு. கிளியோபாட்ராவின் மகன் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஜூலியஸ் சீசர் வயசு கிமு 100 கிமு 44 வரை அவருடைய வயசு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து கிளியோபாட்ரா வயசு வந்து கிமு 69-30 வரை இருக்குது. ஜூலியஸ் சீசர் தனது 52 வயதில் வந்து 21 வயது உள்ள கிளியோபாட்ராவை காதல் செய்கிறான். இவர்களுடைய காதல் ஒரு வருடம் போகிறது. இந்த ஒரு வருடத்தில் முடிவில் வந்து ஒரு மகன் பிறக்கிறான். அவனுடைய பேர் செசரிய. கிமு 46 வந்து கிளியோபாட்ரா ரோமுக்கு செல்கிறாங்க. கிமு 44 வந்து ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்படுகிறார். செசரின் வந்து 47 பிறக்கிறான், அவரோட மகன். இதில் வந்து அவன் 17 வயது பூர்த்தியாகும் போது அவன் மரிக்கிறான். இவன் மரிக்கும் பொழுது கிளியோபாட்ராவுக்கு 39 வயசு. அவங்களும் அந்த நேரத்தில் மரிக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வந்து கிமு 5வது வருஷத்துலேருந்து 3வது வருஷத்துக்குள்ளே இருக்கும் என்று சொல்கிறாங்க. நம்முடைய ஆராய்ச்சியின்படி 3வது வருடம் இருக்கும் என்று நாங்கள் அறுதிட்டு கூற முடியும். ஏனென்று கேட்டால் அவருடைய வரலாற்று குறிப்புகள் வந்து அந்த நாட்களில் தான் சீனா வரலாற்றில் வந்து அந்த ராஜாவினுடைய நாளாகமத்தில் வந்து வால் நட்சத்திரம் வந்து 72 அப்படியே வானத்தில் பார்த்து அவர் குறிப்பிடுறாரு.
இவர் பிறந்த டைமில் ஏரோதுவனுடைய வரலாற்று புஸ்தகத்தில் அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டாவது வருஷத்தில் அவர் கொலை பண்ணுறக்காருன்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திபேரியர் சீசர் 5வது வருஷம் ஆளுகையில் இருக்கும் பொழுது இயேசுக்கு 30வது வயது போதிக்க ஆரம்பிக்கிறதான் ஒரு குறிப்பு குறிக்கிறது. இதெல்லாம் தெளிவாக இவ்வளோ இருக்கும்போது மடையனே சம்பந்தம் இல்லாமல் ஏன் இப்படி ஆன்லைனில் வந்து கர்த்தருக்கு விரோதமாக பதிவுகளை போடுகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. நீ சர்ப்ப சந்தானம், நீ விரியன்பாம்பு குட்டியாக இருக்கின்றாய், மனம் மாற வேண்டும் என்று சொல்கிறேன். பாண்டியன் அவர்களே, உமது ஃபோன் உரையாடலுக்கு அடிய என்னுடைய பதில். ஏன் தெரியுமா? இயேசு இந்தியாவில் சிசேரியன் வந்ததாக குறிப்பு கூறுகிறது. அதுவும் பொய் தான், ஏனென்றால் அவன் 17 வயது உடையவனாக இருக்கிற அப்படின்னால். இயேசு பிறந்ததற்கும் மரித்ததற்கும் அடக்கம் பண்ணப்பட்டதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பல இடங்களில் உள்ள சரித்திர ஆதாரங்கள் கூறுகின்றன. யூதன தல்மூட், தோரா, ஏரோது நாளாகவும், ரோமின் வரலாறு, சீன நாளாகவும், தமிழ் வரலாறு நமக்கு அடையாளம் கூறுகிறது. இயேசு இந்தியா வரவில்லை, இந்தியாவை ஆண்ட சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் இயேசுவின் பிறப்பை காண பெத்லகேம் சென்றார்கள். ஆகையால் தான் தோமையார் இந்தியாவுக்கு வந்தபோது இவர்கள் உதவி செய்தார்கள். இது வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சான்றிதழ் ஆதாரபூர்வமான காரியங்கள் நம்ம இடத்துல உண்டு. மட்டுமல்ல, 4000 வருடமாக இயேசு என்ற மெசியா பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனங்கள் பல மனிதர்கள் மூலமாக பல இடங்களில் ஆண்டவர் முன்மொழிந்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு மறுபடியும் வருவார். ஏன் தெரியுமா? சத்தியத்தை கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளும். நீர் கூறும் 666 முத்திரை கொண்டதான சர்ப்பத்தின் மகனாகிய முருகன் பிறந்து வருவான் என்றால் அவன்தான் வேதம் கூறும் அந்திக்ரீசு. அவன் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதான போது அவனையும் அவன் கூட்டத்தாரையும் அழிக்கவே இயேசு தேவகுமாரன் பூமிக்கு வருவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் தேவகுமார் ராஜாதி ராஜாவாக இந்த உலகை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. குமாரனை நம்பி பரிசுத்த வேதாகமத்தை பொய் என்று கூறிய மடையனே, மன்னிக்க வேண்டும், குரானை நம்பி பரிசுத்த வேதாகமத்தை பொய் என்று கூறின மடையனே, எங்களை பொறுத்தவரை அல்லாவும் முகமது நபியும் சாத்தானும் அவன் தூதுவர்கள்தானே. அவர்களுக்கே முகமது நபியின் தலைமுறை அட்டவணையை தெரியாத பட்சத்தில், கலங்கி தவிக்கிற பட்சத்தில், சரியான முறைப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில், நீ ஏன் அவர்களுடைய காரியத்தை இங்கே எடுத்துக்கொண்டு இயேசுவை தவறு என்று பதிவிடுகிறாய்? இனம் இனத்துடன் தானே சேரும், பாம்பு பாம்புடன் தானே சேரும், அதுபோல சாத்தான் சாத்தானுடன் அல்லவா சேருவான். நீ ஒரு குண்டலி பாம்பு. இஸ்லாமியரும் நீ கூறியது போல குண்டலி பாம்பு. இரண்டு பாம்பும் இணைந்து தெய்வமாகிய தேவகுமாரை இழிந்து பேச யார் கொடுத்தது உனக்கு இத்தனை தைரியம்? படித்த முட்டாளே, மனந்திரும்பு. நசர்ன இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். மாறானாதா? இத்தனைக்கும் தெளிவான ஆதாரம் அடியன் கொடுக்க முடியும். நீ முருகனுக்கு ஆரம்பம் முடிவு ஆதாரம் தெளிவாக கொடுக்க முடியுமா? சவால் விடுகிறேன் உனக்கு. இனி நீ ஒரு பதிவு என் ஆண்டவரை குறித்து போடுவாய் என்றால் அதற்கு பதிலடி கொடுக்கத்தக்கதாக ஒரு முறை பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக படித்துவிட்டு வந்து பதிவு செய். முதல் நீர் புரிந்து கொள்ள புதிய ஏற்பாட்டையும் பின்பாக பழைய ஏற்பாட்டையும் படியும். ஊர் உலக கதை படித்த நீர், கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் படித்த நீர், தெய்வத்தை அறிய ஒருமுறை பரிசுத்த வேதாகமத்தை படித்து பாரும். மனம் திரும்பும், நித்திய நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளும். இனி காலம் செல்லாது. சரி, ஒலிநாடவை நீங்கள் கேட்டீர்கள், மிகுந்த நன்றி. இப்பொழுது மறுபடியும் நாம் செய்திக்குள்ளாக போவோம். பாண்டியனவர்களே, இதில் நீர் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீர் மற்ற புஸ்தகங்களை படித்து புரிந்து கொள்வது போல பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இறைவனின் வார்த்தை உமக்கு புரிய வேண்டும் என்றால் முதலில் இரட்சிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது மனம் திரும்ப வேண்டும், மூன்றாவது பாவமன்னிப்படைய வேண்டும், நான்காவது மறுபடியும் பிறக்க வேண்டும், ஐந்தாவது மூழ்கு ஸ்நானம் எடுக்க வேண்டும், ஆறாவது சாட்சியாக வாழ வேண்டும், ஏழாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது என்னவென்றே அறியாத உமக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்கிற கதைக்கு ஒப்பானதாக இருக்கும். என்ன, ஒரு நரி என்ன பண்ணிச்சான், ஒரு திராட்சை செடிக்கிட்ட போய் நினைச்சான், பழத்தை பறிக்கணும்னு சொல்லி எட்டி எட்டி பதிச்சான். இது ரொம்ப எட்டும் பொழுது மேலே இருக்க பழம் எட்டவே இல்லையாம். எட்டதுன்னொடனே இது பண்ணி சொல்லித்தான், சீச்சி இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லி போயிடுச்சாமா. உமக்கும் புரியவில்லை என்பதற்காக பரிசுத்த வேதாகமத்தே தவறு என்று கூறுகிறீர்களே, இது எத்தகைய முட்டாள்தனமாக இருக்கிறது என்பதை அறிவியலிகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறேன். மனமாற வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நேயர்களே, இந்த ஃபோன் உரையாடலில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை சுட்டி காட்டுகிறேன். இவர் முருகர் பக்தர்.
அதற்கு காரணம் என்னவென்றால், இவர் பின்பற்றுகிறதான இவருடைய குரு, அவர் யாருன்னு தெரியவில்லை, ஆசிவகம் என்கிறதான அமைப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ரெண்டாவதாக, இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிற குரான் இவரது வெளிப்பாட்டுக்கு ஒத்திருப்பதால், என்ன வெளிப்பாடு, குண்டலி என்கிற பாம்புக்கு ஒப்பிட்டு வருவதால், ஏன்னா அவர்களும் விரியன் பாம்பு குட்டிகள் தானே, இது பெரிய விரியன் பாம்பு குட்டி, அது சின்ன விரியன் பாம்பு குட்டி. இயேசுவின் மரணத்தை அவர்களின் நம்பிக்கையின்படி கேட்டு பேசுகிறார், ஏன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதை அப்படியே ஒட்டு கேட்டுட்டு அவன்கிட்ட கற்றுக்கிட்டு அதை அப்படியே நம்மகிட்ட வந்து சொல்கிறார். ஒன்று நல்லா கவனிக்க வேண்டும், இவருக்கு முடிந்தவரை நீங்கள் புத்தி கூறுங்கள். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் காரியம் என்னவென்றால், நாம் இன்னும் படிக்க வேண்டிய முறையில் வேதத்தை படிக்கவில்லை, அதனால் தான் இத்தகைய தருதலைகள், உலகத்தில் படித்த முட்டாள்களாக மாறி தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது பாண்டியனவர்களுக்கு மறுபடியுமாக வருகிறேன். நீர் ஒரு படித்த முட்டாள் ஆகிய அறிவியலி, நீர் ஏன் இப்படி சொல்கிறீர் என்றால், விநாயக பக்தியில் சிறந்து விளங்குவதால் அவரது தம்பியாகிய முருகன் தான் இந்த உலகத்தை ஆளபோகும் பிரஜாதிபதி என்ற கூற்றை, அவன் தான் உண்மையான கடவுளின் மகன் என்றும் நீர் நம்புகிறீர். ஆகையால் 666 என்ற எண்ணின் இலக்கம் உடைய முருகன் சர்ப்பத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால், இந்த காரியத்தை பரிசுத்த வேதாகமும் சாத்தானோடு ஒப்பிட்டு சொல்வதால், வரப்போகிற அந்திக்ரிஸ்து என்ற சூட்சமும் என்று சூட்சமுமாக கூறுவதால், பரிசுத்த வேதாகமத்தையே சாத்தான் சம்பந்தப்பட்டது என்று நிரூபித்து விட்டால், இந்த உலகத்தில் பரிசுத்த வேதாகம் கூறும் அந்திக்ரிஸ்து முருகன் இல்லை என்பதை நிரூபித்து, நீர் நம்ம முருகனை கடவுளாக உலகில் சித்தரிக்கிற சதிவிலேயே நீர் வெளியிடும் ஆராய்ச்சி செய்திகள். அடியேன் கூறியது போல நீர் ஒரு அறிவியலி, சாத்தானின் ஞானத்தினால் உமது வெளிப்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை இறைவனை சார்ந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தஜ்ஜால் என்பது நீரும் உம்மை சார்ந்தவர்களும் நீர் நம்புகிறவர்களுமே. விளக்குகிறேன், கவனியுங்கள். கற்பனை கதைகளை அதிகமாக நம்புகிறவனே, சத்தியத்தை என்று நீ விசுவாசிப்பாய், நீ ஒரு ஏட்டுச் சூறக்காய், உன் ஆராய்ச்சிகள் கறிக்கு உதவாது. இந்த உலகத்தின் வரலாறு 6000 வருடங்கள் கற்றுக் கொடுக்கிறேன் கீழ், அதில் முதலாவது பாகம் 2500 வருடங்கள் முதல் 2500 வருடங்கள் தமிழனின் காவியத்தில் தான் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, அதுவும் பல நாட்டவரின் படையெடுப்பால் சிதிலமாக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயமே உனக்கு சரியாய் தெரியாது என்பது வேடிக்கை கற்றுத்தருகிறேன் கீழ். ரெண்டாவது பாகம் 1100 வருடங்கள் தெளிவாக வேதாகமத்திலே கர்த்தரே நேரடியாக கடவுளே மனிதனை கொண்டு எழுதி வைத்திருக்கின்றார், அவர் ஆயத்தப்படுத்தின மனிதர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு. அதனுடைய டூப்ளிகேட், ஒரு நகலான ஒரு காரியம்தான் ரிக்கேது சாமதரன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன, அதுவும் அதில் பல விதமான குழப்படிகள் உண்டு, அது இன்னொரு காரியத்தில் பார்ப்போம். நல்லது. மூன்றாவதாக, 400 வருடங்கள் உலகத்தின் சரித்திரமாக ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. நான்காவதாக, கிபி இயேசு கிறிஸ்து பிறந்து 100 வருடங்கள் நடக்கிற காரியங்கள் பரிசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டிலே மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. உலகத்தில் ஒரு மனிதன் என்றால் அவன் எப்படியாக இருக்க வேண்டும், மனிதன் என்றால் அவன் இப்பொழுது மனிதன் அல்ல, அவன் மறுபடியும் மனிதனாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஐந்தாவதாக, கிபி 2000 வருடம், இந்த 2000 வருடங்கள் ரோமர் தமிழர் பிரிட்டிஷ்காரர்களுடைய வரலாறு ஓங்கி நிற்கிறது, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தின் செழிப்பும் ஓங்கி நிற்கிறது. உன்னை சாடுகின்ற அதே நேரத்தில் அடியேன் கிறிஸ்தவத்தையும் சாடுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவத்தையும் மதம் என்றுதான் கூறுகின்றோம், மார்க்கம் என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமிழிலிருந்து எபிரேயமும் எபிரேயத்திலிருந்து கிரீக்கும் அரோமைக்கும் பலவிதமான பாஷைகளும் பிறந்து வந்தன, இதோட சரித்திரங்கள் நிறைய இருக்கிறது, அதை இன்னொரு காணொலியில் காணலாம். அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள், தமிழர்களிடம் இருந்து எபிரேயர்களும், எபிரேயர்களிடத்திலிருந்து கிறிஸ்துவின் சீடர்களும், சீடர்கள் மூலமாக கிறிஸ்தவ மார்க்கம் உலகில் வளர்ந்து செழித்தோங்கியது. தமிழர்களிடத்திலிருந்து இந்துக்களும், எபிரேயர்களிடத்திலிருந்து யூதர்களும், ரோமரிடத்திலிருந்து கத்தோலிக்க மதமும், அரேபியரிடத்திலிருந்து இஸ்லாமியர் முஸ்லிம் மதமும் இயேசுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றனர். பரிசுத்த வேதாகமும் சாத்தான் என்று சித்தரிக்கும் காரியங்களை வைத்து நீ சர்வசக்தியாகிய தேவனை விமர்சிப்பது வேதனை. இன்னும் நீ விளங்கிக் கொள்ள பதிவிடுகிறேன், பிராமணன் எழுதி வைத்த வேதத்தையும் யூத மத நம்பிக்கையையும் வேதாகமத்தை காப்பியடித்து
உருவான குரானையும் நம்பினீர், பதிவிடுகிறீர். உம்முடைய பிரச்சனை என்னவென்றால், உம்முடைய மத நம்பிக்கையை, அதாவது ஆசீவக நம்பிக்கையை உலகில் நிரூபிக்க இயேசுவையையும் மோசையையும் தவறாக சித்தரிக்கிறீர். வேடிக்கை என்னவென்று கேட்டால், உமக்கு யோசேப்புக்கு பின்வந்தவன் தான் மோசை என்பதை புரிந்து கொள்ளாமல் போனது வேடிக்கை. இதுவே தெரியாதுல்ல, உங்களுடைய ஆராய்ச்சி குளறுபடியானது என்பதை நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்கள் உண்டு. இது பேசின ஆடியோ செய்தியே, ஃபோன் உரையாடலை அதுக்கு சாட்சி. அதிலிருந்து எங்கள் மக்களே புரிந்து கொள்வார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரையும் அவர் மனிதர்களையும் தவறாய் சித்தரிக்கிற நீ, இது தொடர்ந்தால் நமது விமர்சனமும் உன்னை குறித்து தொடரும். நல்லா கவனிக்க வேண்டும். அறிவியலி மனிதனே, நீர் மற்றும் உங்களை சார்ந்தவர் நடத்தும் ஆசிரமங்கள் உங்கள் குருநாதர்களை கற்றுக் கொடுக்கும் வழியில்தானே நீங்கள் செல்வீர்கள். அறிவியலி மனிதனே, மோசையை தவறாய் சித்தரித்தவனே, நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவன், விநாயகர், முருகன் இவர்களில் ஆரம்பம் முடிவு பற்றி நீ ஆதாரபூர்வமான வரலாற்று சான்றிதழ்களை வெளியிட்டு ப்ரூஃப் செய்துவிட்டாய் என்றால், நாங்களும் உன்னுடைய வெளிப்பாடுகளை பற்றி பேச முன்வருகிறோம், நம்புவதற்கு முயற்சி செய்கிறோம். இல்லாத பட்சத்தில் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நித்திய பயணத்தை தேடி அல, ஒரு தற்காலிகமான, உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரையும் அவர் மனிதர்களையும் தவறாய் சித்தரிக்கிற நீ, இது தொடர்ந்தால் நமது விமர்சனம் தொடரும் உங்களுடைய சேனலுக்கு. அடியின் கேட்டபடி நீர் நம்பும் கடவுளின் ஆரம்பத்தையும் முடிவையும் ஆதாரபூர்வமான செய்திகளை முதலில் வெளியிடாமல் கிறிஸ்துவை குறித்து பேசுவதை நிறுத்துவது, கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்து பேசுகின்ற காரியத்தை நிறுத்துவது நல்லது. என் தெய்வத்தை பொதுவாக விமர்சிக்கிற உன்னை எச்சரிக்கிறேன். உன் நண்பனாகிய முஸ்லீம்களை கேட்டு அறிந்தவற்றை நீ பதிவிடுகிறாய். அவர்களும் சகோதரிகளைத்தான் மணக்கிறார்கள் என்பது ஏன் உனக்கு தெரியாமல் போனது? முதல் வேதத்தை திறந்த மனதுடன் புதிய ஏற்பாட்டு சித்தத்தை நீ படித்துப்பார். கண்டிப்பாக மனம் திரும்புதல் உனக்குள் நடக்கும். பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பு. நான் இத்தோடு முடிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ப்ரூஃபை வந்து என்ன எதாவது எடுத்து பேசுறீங்க எல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் பதிவிட்டிருக்கிறேன். மக்களை நீங்கள் பாருங்கள். முடிவுகளை உங்கள் கைகளை கொடுக்கிறேன். முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்தவத்தை மனமாற்றி நடத்த, சத்தியத்தை அறிய ஒரு ஜனத்தை எழுப்புகிறதான போராட்டத்தில் நீங்களும் எங்களுடைய கைகோர்ப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டதான கலைகளை வேரோடு பிடுங்குவதற்கு நாம் பெரிய முயற்சிகள் எடுக்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள். பேசு விடுதலை புறா, பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத். மற்றொரு செய்தியில் உங்களை காண்போம். அதுவரைக்கும் நன்றி, செலவு. பேசலாம். தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிற பாண்டியனுக்கு இந்த செய்திகளை நாம் பதிவிடுகிறோம். இன்னும் தொடர்வோம். கண்டிப்பாக காத்திருங்கள்.